Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 30th June 2023. So, you have a pre-market information. US market is negative sentiment. So, Dow Jones 0.65%, S&P 500.77, Nasdaq minus 1.01. So, in the Nalama, Asian market and gap fresh look than a Asian market support is a mixed bag of dinner solano because Nikkei, Taiwan, Rendime, Yarangmoga market, Japan Sunday, Taiwan Sunday, Matabadi, China Sunday, Shanghai, Hong Kong Sunday, and South Korea Sunday, Kaspi. The moon may or marginally up. The pre-atom to Solomodia. But comparative of பாக்கும்போது சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கி இருக்கத பாக்குறோம் நம்மளுடைய நிஃப்டி சிங்கப்பூர்ல எஜெக்ஸ் நிஃப்டி என்ற பெயர்ல வியாபாரம் ஆது பாக்குறோம் அது எந்த நிலையில இருக்கு அப்படினு பாத்தீங்கனா ஒரு மார்ஜினலி கேப் அப் ஒரு நல்ல கேப் அப் அப்படினு கூட நம்ம சொல்லலாம் பட் இது வந்து இப்போதைக்கு அந்த கேப்ல வர்றதுனால ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் பட் ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் நியூ ஹை ரைட் ஸோ அது வந்து நம்முடைய நிஃப்டின்றது புதிய ஒரு வரலாற்றை தோற்றுவித்திருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பங்கு சந்தையுடைய நீண்ட கால முதலாளிக்கு பெரிய ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயம் வியாபாரிகள் கொஞ்சம் கவனத்துடன் கையாளணும் குறுகிய கால முதலாளி கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும் இப்படிலாம் யோசிக்கணும் நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து நம்ம கீழே 18,550 ல வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ கொஞ்சம் அப் பண்ணியிருக்கோம் 18,700 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம் 19,020 ஸோ இன்னைக்கு இதை தாண்டுதா இல்லை இதை தாண்டாமல் நிற்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த லெவல் ஒரு குரூஷியலான லெவலாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம் நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல்ஸை கொஞ்சம் அப் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் 43,000 to 43,500 அதே மாதிரி மேலே 45,100 நம்ம அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் வந்து அசச் பெரிய மாற்றம் இல்லை இதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஹைக்கு போயிட்டு தாண்ட முயற்சி பண்ணுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆனால் தாண்ட முடியல ஸோ இன்னைக்கு நிலவரம் ரெண்டுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸில் எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கம்பேரிட்டிவாக நிஃப்டி பேங்க்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது ஒரு மார்ஜினலி அப் 3.84% இன்னும் ஒன்று டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகமாக ஏறி இருக்கு 103.32 இருக்கு ஸோ இதுதான் வந்து சந்தைக்கு கொஞ்சம் பாதகமான ஒரு அம்சமாக நம்ம பார்க்கலாம் ரெண்ட் குரூட்ல பெரிய மாற்றம் இல்லை 74.71 அதே அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு 74 to 75 கோல்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி இருக்கு இப்போ 1,928 இருந்து 1,008 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெர் அவுன்ஸ் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் தங்கம் படிப்படியாக விலை குறைந்து கொண்டு வருகிறது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட நிலைமை என்ன அது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் 80.05 இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50 பைசா மேலே கீழே இந்த ரேஞ்சில் தான் இன்னும் தொடர்ந்து இருப்பதை பார்க்குறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன சந்தையை பாதிக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜூன் மாதம் துறை ஆட்டோ சேல்ஸு அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் அது ஒன்று முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கணும் அடுத்தது இப்போ ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்துடைய ரிசல்ட்ஸ்லேயே அது வந்து Q1 ஆஃப் தி கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் இப்போ 2023-24 இந்த வருஷத்தோட முதல் காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிக்கும் அதுவும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்தது பருவமழையோட அளவு கொஞ்சம் லேட் மான்சூன் அப்படின்றது முதல் தகவலாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்ற தகவல் வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் இதனுடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி FOMC மீட் ஃபெட் ரிசர்வோட மீட் அப்படின்றது ஜூலையில் 25th to 26th நடக்குது ஸோ அவங்க எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றதும் சந்தையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓகே இதான் மேக்ரோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பையிங் அப்படின்றது அவங்க மூலம் தான் இப்போ நியூ ஹையை நம்ம எட்டியிருக்கிறோம் டிஐஸ் வந்து அதே சமயம் கொஞ்சம் செல்லஸாகவும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் இஸ் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தமிழில் ஒரு மாத பயிற்சி வகுப்பு இது வந்து 10th July ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ஸோ கம்ப்ளீட் ப்ரோக்ராம் டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எஃபண்டோ அப்படின்னு A to Z மார்க்கெட் பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இதுவும் வந்து 1 month எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் படிக்கிறதுக்கு எதுவாக எல்லாமே ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் 8 to 9:30 நைட்டில் வச்சுருக்கோம்
டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ, எல்லார் வீட்லேயும் ஒரு கிரைண்டர் மிக்சி இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும், ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். குறிப்பாக டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்கள் நிஃப்டியிலேருந்து ஒரு 10 கம்பெனி தேர்வு பண்ணி இப்போ ஒரு கன்செஷன் இருக்கு, 90% கன்செஷன் இருக்கு, கவனத்தில் கொள்ளுவோம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எவ்ரிடே நம்ம 11 AM யூடியூப்ல தமிழ் சேனல், எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல அடையாளம் காண்றோம் அன்னைக்கு வியாபார வாய்ப்புகள். அதை நீங்கள் தவறாமல் பாருங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு அது ஒரு புல் கேண்டில் தான் எடுத்துக்கணும். இங்கே டோஜின்னு இருக்கு, அது இல்லை, புல் கேண்டில் தான். கீழே டோஜி வந்தப்போ அடுத்தடுத்த நாட்களில் அது ரிவர்ஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போதைக்கு அந்த டோஜிலேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இருந்தாலும் மேலே நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகக்கூடியது 19,150 லெவல். ஸோ இன்னைக்கு அந்த 19,150 லெவலுக்கு போகுமா தடுக்கப்படுமா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 150 தாண்டாத வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, வீடியோ கீழே உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமைய நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.